ஷயோமி ரெட்மியோட ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளோட்வேஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும் அதாவது நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ப்ரோட்பேஸ் இருக்கும் பட் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஆப் அப்ளிகேஷன்ஸ் அதாவது மீ ப்ரௌசர் மீ பே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜங்க் ஆப்ஸ் வந்து இருக்கும் அதை நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு டிசேபிள் கூட பண்ணி வைக்க முடியாத மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபோன் ரூட்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃபியூ சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் நான் கிருஷ்ணா நீங்கள் பாத்துட்டு இருக்கிற கிருஷ்ணாஸ் தமிழ் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹர்ஷ் பஞ்சாபி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா டெக்னோலோப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன வந்து தமிழில் சொல்ல போகிறேனோ அதை வந்து அவர் இங்கிலீஷில் அப்படியே சொல்லியிருக்காரு ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிக் ஷவட் அவுட் அவரோட அந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனை தந்துடறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுலேயுமே கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல வந்து ரெண்டு இஎக்சி ஃபைல்ஸ் தேவை அந்த இஎக்சி ஃபைல்ஸ் வந்து நான் என்னோடய ட்ரைவில் போட்டுட்டு அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த டிரைவ் பேஜ் ஓப்பன் ஆகும் லைக் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் பண்ணுறீங்க இல்லை கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் மொபைலில்னால் கொஞ்சம் மொபைல் ப்ரௌஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அந்த ரெண்டு ஃபைல்ஸையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்க்கோ வந்து இந்த ரெண்டு இஎக்சி ஃபைல்ஸையுமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்து வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபோனோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெட்மி மீ ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற அந்த எபவுட் ஃபோனை க்ளிக் பண்ணுங்கள் எபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மியூவை வெர்ஷன் இருக்கிறத வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸை கிட்டத்தட்ட ஒரு டென் டைம்ஸாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் யூஆர் நவா டெவலப்பர்னு வந்துடும் ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி செட்டிங்ஸில் பேக் போயிட்டு அப்படியே கீழே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் கீழே வந்து வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸு இருக்கும் ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டிபர்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாகுல் இருக்கும் அதை வந்து நீங்கள் இப்போ எனேபிள் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டெப் டூ இப்போ உங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எங்கே வந்து அந்த ரெண்டு ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே வந்துக்கோங்க அந்த ரெண்டு ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேடி கே ஃபோர்டீன் ஓ டூ அப்படி டாட் இஎக்சின்னு ஒரு ஃபைல் இருக்குது அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அது இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த ஃபைலை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே வர ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் வரலாம் இது மாதிரி வந்து புது வெர்ஷன் வந்து இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்டிஏ டெவலப்பர் சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அதை கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிவைஸ் டிடெக்ட் ஆகாது நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா உங்களோடய யுஎஸ்பிஏ கேபிளை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த யுஎஸ்பிசியை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பப் வரும் உங்கள் மொபைலில் ஸோ அதை வந்து அப்ரூவ்னு கொடுத்துருங்க மொபைலில் அப்ரூவ்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அந்த டிவைஸ் டிடெக்ட் ஆயிரும் உங்களுக்கு ரைட் சைடில் அந்த அன்இன்ஸ்டாலர் பேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து பக்காவாக லிஸ்ட் ஆகும் யோமியோட ஆப்ஸ் மட்டும் கிடையாது உங்களுடைய ஆண்ட்ராய்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து இங்கே லிஸ்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத கிளியராக வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேம்ஸு கெட் ஆப்ஸு அப்புறம் மீயோட மீ பே மீ க அப்புறம் வந்து உங்களுக்கு மீ ட்ராப்பு அப்புறம் மீ மியூசிக்கு மீ மூவர் மீ ஷேர் மீ வீடியோ மீ ப்ரௌசர் அந்த மாதிரி வந்து கிளியராக என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தப்பாக ஏதாவது செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வார்னிங்லாம் எதாவது வராது ஸோ அதனால் அன்இன்ஸ்டால் ஆயிரும் எதாவது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு சூ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வந்து இப்போ இருக்காது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அன்இன்ஸ்டால் ஆகிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா அடுத்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரிலீஸ் இருக்காங்க ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே திருப்பி வந்துடும் நீங்கள் இதே மாதிரி திருப்பி இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ திருப்பி அந்த அப்ளிகேஷனில் ரீஇன்ஸ்டால் பண்ணணுன்னா கூட இதே அப்ளிகேஷனில் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரீஇன்ஸ்டால் ஆப்ஷனில் நீங்கள் என்னென்னலாம் அன்இன்ஸ்டால் பண்ணீங்களோ பண்ணிங்களோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும் அது எதெல்லாம் வேணுமோ அதை திருப்பி செலக்ட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ரீஇன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அது மட்டும் கிடையாது இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டிசேபிள் மட்டும் பண்ணி வச்சா போதும் அப்படின்னா கூட அந்த அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரீஎனேபிள் பண்ணுறதுனாலும் இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு நீங்கள் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸை கூட நீங்கள் வந்து ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் இது வந்து ஒன்லி ஃபார் ஜையோமி ரெட்மி ஃபோன்ஸுக்காக மட்டும்தான் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்